ஓம் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹ. என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இன்று மகாபெரிவா பற்றிய ஒரு அற்புதமான கதைக்கு போகலாமா? 140வது கதையாக நாம் பார்க்கப் போவது சிறுவனுக்கு வாழ்வளித்த பெரியவா. காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலின் அர்ச்சகர் ராமசாஸ்திரி. இவரின் நண்பர் ஒருவரின் மகனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக பணம் செலவானதே தவிர உடம்பு குணமாகவில்லை. இரத்தம் குறைவாக இருந்ததால் வாரம் ஒருமுறை இரத்தம் செலுத்தும் நிலையும் சிறுவனுக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒருநாள் மகா பெரியவரின் பக்தர் ஒருவர் இரத்தம் அளிக்க முன்வந்தார். அவர் சிறுவனின் தாயிடம், அம்மா, மகா பெரியவரிடம் நேரில் சென்று சிறுவனின் உடல்நலனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தினார். அதன்படியே அந்த தாய் மடத்திற்கு சென்று மகா பெரியவரின் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். சில நாளில் சிறுவனுக்கு இரத்தம் சுரக்க ஆரம்பித்தது. கண்கண்ட தெய்வம் காஞ்சி மகா பெரியவரை எண்ணி எண்ணி அவர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். என்ன அன்பர்களே, இன்று மகா பெரியவாளோட ஒரு அற்புதமான கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் ஒரு அற்புதமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹ.